என்னுடைய பேர் வந்து லோகேஷ். நான் மாம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் 10th முடிச்சுட்டு பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருந்தேன். படித்து முடிச்சுட்டு 12th எக்ஸாம் எழுதியிருந்தேன். நான் பாதிலேயே நின்றுட்டு குடும்ப கஷ்டத்தினால நான் நாடகத்துக்கு வந்தேன். வந்த உடனே என்னென்னா, எனக்கு கல்வி நிலை மேலே இருந்த ஆர்வம் குறைஞ்சிடுச்சு. அப்படி குறையக்கூடாது அப்படின்னு நான் என்ன பண்ணிவிட்டு ஐடிஐ போய் சேர்ந்தேன். சேர்ந்த உடனே படிச்சுட்டு நாடகத்துறைக்கு வந்துட்டு இருக்கேன். நான் முதல்ல மாம்பாக்கத்தில் திருவிழாக்கு வேடம் போட்டேன். திருவிழாக்கு வேடம் போட்டதால் நான் என்ன பண்ணேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் அனைவரும் என்ன பண்ண, நீ நாடகத்துக்கு போடா, நல்லா இருப்ப, உன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணேன், முதல்ல மனோ நாடக மன்றத்தில் நான் மாம்பழத்தில் மேடை ஏறினேன், எங்கள் ஊர்லேயே தான். அதன் பிறகு பெண்ண கிராமத்தில் காஞ்சி ஸ்ரீ கௌரி நாடக மன்றத்தை பார்த்தேன். இந்த நாடகத்தை பார்த்த உடனே எனக்கு புராணம், நாவல்ஸ், இதிகாசங்கள் நிறைய கற்றுக்கணும்னு ஆசை வந்தது. மாரிமுத்தண்ணா அவர்களிடம் பேசினேன். பேசின உடனே இந்த மாதிரி நான் வேடம் போட்டு ஆடினா எனக்கு நாடகத்துக்கு வரணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். தம்பி நீ வாப்பா நான் பார்த்துருக்குன்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே என்ன பண்ணேன், நாடகத்துக்கு வந்தேன். ஒரு நாள் வந்த உடனே என்ன பண்ணேன், எனக்கு வந்த உடனே யாரும் வேஷாட விட மாட்டாங்க. நான் வந்த உடனே எனக்கு பவுட்ரு போட்டு நடிக்க சொன்னவர் மாரிமுத்தண்ணன் தான். முதல் முறையில் வந்த உடனே பெண் வேடம் தான், எனக்கு பெண் வேடம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பெண்ணின் நடவடிக்கை வந்து அவ்வளோ தெரியாது, எப்படி நடிக்கணும் என்று. அதுக்கப்புறம் நான் பண்ண முதல்ல பெண் வேடம் நடித்தேன். அதுக்கப்புறம் பாட்டு எனக்கு அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட தெரியாது, நான் உண்மையை சொல்லிடுறேன், பாட்டு எனக்கு அந்த பாட்டு பாட தெரியாது. முதல்ல மாரிமுத்தண்ணன் இருந்துக்குன்னு நீ பாடுறனா கூட பரவாயில்ல, முதல்ல ஸ்டேஜ் ஏறி நடிடா அப்படின்னு சொன்னார். முதல்ல நான் நடித்தேன், பெண் வேடம் ஆடினேன். ஆன அப்புறம் என்ன பண்ணார், எங்கள் கம்பெனி வாத்தியார் விஸ்வநாதன் ஆசிரியர் அவர்கள் எனக்கு என்ன பண்ண, பப்பன் வேஷம் போடா அப்படின்னு சொன்னார். பப்புன் வேஷம் போனேன். பப்புன் வேஷம் ஏதோ சிலது கற்றுக்கொண்டு இப்போ சில காலமாக நடித்து கொண்டு இருக்கிறேன். அதன் பிறகு என்னுடைய ஆசிரியர் யாருன்னா அமரேசன் அவர்கள் தான். அவர் எங்கள் கூட தான் நாடகம் ஆடுறாரு. அவர் அப்போனா சொல்ல போனால் அவர் எனக்கு குரு. அம்மா என்ன பண்ணாங்க, மேஸ்திரி வேலைக்கு போனாங்க. அப்பாவுக்கு தலையில் அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே என்னாச்சு, அம்மா வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்பா வேலையை விட்டு நின்றுட்டார். நின்றுட்ட உடனே நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு பூக்கடையில் வேலை செஞ்சேன். பூக்கடையில் வேலை செஞ்சு அப்புறம்தான் நாடக கம்பெனிக்கு வந்தேன். நைட்லாம் கண்ணு மூழ்கிறேன்னா, இப்போது அம்மா வந்து பார்த்தோன்னா மேஸ்திரி வேலைக்கு போகிறாங்க. இப்போது அம்மா வண்டி கஷ்டப்பட்டா எப்படி குடும்ப சூழ்நிலையை தாங்க முடியும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நாடகத்துறைக்கு வந்து கஷ்டப்பட்டு இரவெல்லாம் நாடகம் ஆடுவேன். நாடகம் ஆடிட்டு எடுத்து போய் எங்கள் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன், வேறு யாருக்கிட்டையுமே தரமாட்டேன். 10 ரூபா ஆனாலும் எங்கள் அம்மா கிட்ட தான் தருவேன். ஆனால் எங்கள் அம்மாவை என்ன பண்ணேன், இந்த சில நாட்கள் நாடகத்துக்கு வந்த உடனே, அம்மா நீ வேலைக்கு போனா நின்றுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேலையை விட்டு நிறுத்திட்டேன். இப்போதைக்கு நான் தான் எங்கள் குடும்பத்தில் வேலைக்கு போகிறேன். நாங்கள் ரெண்டே பேர், நான் அண்ணன், தம்பி ஒருத்தன். தம்பி 10th எக்ஸாம் எழுதுகிறான். நான் இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு ஐடிஐ படிக்கிறேன். விவசாய நிலம் இருந்தது, விவசாய நிலத்தெல்லாம் விற்றுட்டாங்க. விற்று அப்பாவுக்கு மருந்து செலவுக்காக நிறைய செலவாயிடுச்சு மெட்ராஸில். அதனால தான் நான் நாடகம் வந்தேன். அப்பாவுக்கு என்ன பண்ணார், பெயிண்டர். அப்பா இருந்துக்கிட்டு மெட்ராஸில் பெயிண்டர் ஒர்க் பண்ணியிருந்தார். ஒரு 2 அடுக்கு மாடி பில்டிங்லேருந்து ஸ்லிப் ஆகி மண்டையில் அடிபட்டுச்சு. அடிபட்ட உடனே பிரெயின் பாதிச்சிச்சு. பாதித்த உடனே என்னாச்சு, அப்பாவை போகக்கூடாது, அதனால் அப்பாவை என்ன பண்ணோம், வீட்டிலே வச்சுருக்கோம். இந்த 5 வருட காலமாக எங்கள் அப்பா வீட்டிலே தான் இருக்காரு. சுயநிலை ஃபஸ்ட்டு சுயநிலையிலே இல்லை, எங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இந்த கௌரி நாடக மன்றம் எனக்கு ஒரு குடும்பம், ஒரு கோவில், தாய் தந்தை அனைவருமே கௌரி நாடக மன்றத்தில் இருக்கவங்க தான். எங்க மிருதங்கர் ஐயா வந்து எஸ்இனூர் வெங்கடேசன் ஐயா அவர்கள், அவர் எனக்கு மிருதங்கம் கற்றுக்கொள்ளடா என்று சொல்றாரு. நானும் கற்றுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கேன். நானும் அடிக்கடிக்கு அவர் சும்மா ரெஸ்ட் எடுக்கும்போது நான் அடிக்கடிக்கு மிருதங்கத்தில் ஏறி உட்காந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதன் பிறகு பெட்டிக்காரன் அவர் அங்கேயும் போயிட்டு நான் என்ன பண்ணேன், அடிக்கடிக்கு மியூசிக் சும்மா போட ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் ஏதோ கொஞ்சம் தெரியும். அதன் பிறகு நான் என்ன பண்ணேன், எலக்ட்ரிஷியன் ஒர்க் இங்கே நாடகத்திலே எலக்ட்ரிஷியன் ஒர்க் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ பப்புன் வேஷம் ஆடுவேன்.
பொம்பளை வேஷமா ஆடுவேன். ஆ எல்லாருக்குமே எங்க ஊர்ல இருக்கிறவங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அத்தை, மாமா, பாட்டி எல்லாருக்குமே நான் நாடகம் ஆடுறேன்னு தெரியும். அவங்க எதுவுமே சொல்றது இல்லை, அவன் குடும்ப கஷ்டத்துக்கு அவன் போறான், அவன் நல்லா இருந்தா அவன் பழச்சிப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களுக்கு. ஏன்டா போற அப்படின்னு யாருமே எனக்கு கேட்டதில்லை. பகல்ல வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு சீக்கிரமா போயிட்டேன்னா ஒரு 10 மணிக்கு மேல ரெஸ்ட் பத்துருவேன். படுத்துட்டு ஒரு 3 மணிக்கே எழுந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு 1 நேரம் விளையாட போவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். விளையாடிட்டு நான் என்ன பண்ண வருவேன், அரைச்ச மாச்சாலா யூடியூப் சேனலுக்கும் என்னை நடிக்க வைத்து கொண்டிருக்கும் என்னோட ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.